மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினமாக அமையும். சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவர்கள், இவர்களால் தொல்லைகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த தொல்லைகள் நீங்கி நமக்கு ஒரு வழி பிறக்கிறது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் சந்தோஷம்தானே. அது போன்ற ஒரு நிலை, அதாவது பிரச்சனைகள் என்று தோன்றக்கூடிய ஒரு சமாச்சாரமே விலகி நமக்கு நன்மையாக முடிந்துவிடக்கூடிய அளவில் உருவப்பெறக்கூடிய ஒரு தினமாக அமைவதால் தன்னம்பிக்கையோடும் சிறப்பாக நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினம், தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினம், வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில குழப்பங்கள் ஏற்படலாம், சோதனைகள் ஏற்படலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தினம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு, உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு சிறப்பான வெற்றிகள் ஏற்பட்டு அந்த உழைத்ததுடைய அந்த கஷ்டங்களே தெரியாமல் மறைந்து போகக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். மலையில் கடவுள் இருக்கும் பொழுது அந்த மலையில் நம்ம ஏறுவோம், ஏறும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய வேர்க்கும், மூச்சரைக்கும். ஆனால் அந்த சன்னிதானத்திற்கு போய் அந்த பகவான் முன்னால் நிற்கும் பொழுது பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்தே போய்விடும். அப்படி ஒரு ஆத்ம திருப்தியும் நிம்மதியும் ஏற்படும். அது போன்ற வாழ்க்கையிலையுமே நமக்கு சில கஷ்டமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதில் தொடர்ந்து முன்னேறும் பொழுது தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை போல நன்மைகள் கிடைத்துவிடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பின்னடைவுகள் வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மன உறுதியோடு விளங்க வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு அற்புதமான ஒரு காலகட்டம், சில தவிர்க்க முடியாத நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றங்களால் உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவிலும் உயர்வை தரக்கூடிய வகையிலும் அமையலாம். அதே போல் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு, எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு வந்து சேரும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு அர்த்தம் புதிந்ததாக, ஒரு பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு காணக்கூடியதாக, உங்களுடைய மேலதிகாரிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த வகையில் நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய சாதுரியமான பேச்சு பல விஷயங்களை சாதித்துவிடும். ரொம்ப ஒரு சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவங்களை தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும். சிறப்பான வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சில தவறுகளால் சில சிறு பிரச்சனைகள் தலை காட்டுவதற்கான வழிமுறைகளை காண்பிப்பதால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து கடக ராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு வீணா போவதற்கான ஒரு வழிமுறைகளை காண்பிப்பதால் எந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுதும் பலனை பற்றி கவலைப்படாமல் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். வருவது லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை நான் சமமாக பாவிக்கிறேன் என்ற ஒரு மனோநிலையில் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ஓரளவுக்கு தடைபடும்,
ஒரு நிதானமான ஒரு போக்கை கையாளும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று குறைவாக ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருப்பதால் நீங்கள் ஓரளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் என்பது ஓரளவுக்கு சிறப்பாகவே அமையும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான முயற்சியின் பேரில் நல்ல வெற்றிகள் ஏற்படும். ஆயுள நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நிதானித்து உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் தனலாபம் என்பது சிறப்பாகவே அமையும். தனலாபம் என்பது கொஞ்சம் தள்ளி போனாலும் அந்த லாபங்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும். அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தினம். ஆனால் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி வரலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டு. சுப நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான ஒரு நல்ல தினமாக அமைகிறது. உத்தர நட்சத்திரங்களை பொறுத்தவரை ஓரளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதிர்பாராத சில அவசர முடிவுகளால் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். அதாவது கடுமையாக உழைத்ததற்கு நல்ல பலன் ஏற்படும் சொல்ற மாதிரியான ஒரு தினமாக இருக்கிறது. நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படும். தன லாபங்கள் ஏற்படும். ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு நம்ம நிச்சயமா நம்பலாம். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நீங்கி நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தெளிவான சிந்தனை. அந்த தெளிவான சிந்தனையால் மிகப்பெரிய காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை. எப்படிப்பட்ட ஒரு தடை இருந்தாலும் அதை உடைத்தெறியக்கூடிய அளவுக்கு திறமைகள் பளிச்சிடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் சுலபமான வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையலாம். கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சிறப்பை தரும். வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலதிபர்கள் வந்து தங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கான அற்புதமான சூழல்கள் ஏற்படும். சில சில தடைகள் தோன்றினாலும் நல்ல லாபங்களை தரக்கூடிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறிது தொய்வு நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அனுஷ நட்சத்திரங்களுக்கு அற்புதமான காலகட்டம், நல்ல தனலாபம், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. அடுத்து தனுசு ராசி.
தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதாவது பெரிய பிரச்சனைகள்னு ஒன்றும் வராது, ஆனால் நீங்களே சில நேரங்களில் சில பிரச்சனைகளை தோற்றுவிப்பது கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுவதால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது கொள்ளப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரக்காலைக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழும். நெடுநாட்களாக திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு திருமணங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய தினம், ரொம்ப அற்புதமான தினமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகள் பெரிதாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு, அது உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக நிகழலாம். கவனம் தேவை. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குவதாக ஆகட்டும், இல்லை சில பிரச்சனைகளை தீர்ப்பதாக ஆகட்டும், சில நேரங்களில் கடன்களை திருப்பி கொடுப்பதற்கும், இந்த மாதிரியாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு வழிகாண்பீர்கள்னு கூட சொல்லலாம். அது மாதிரியான ஒரு நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதிரிகளால் தொல்லைகள் எல்லாம் ஏற்படலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், பெரிய அளவுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகளை கண்டறிவீர்கள். உங்களுடைய கடன்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் பிறக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான தினம், எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல தொலைநோக்கோடு இருக்கும், நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். சில நேரங்களில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு உகந்த தினமாக உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காலுக்கு ஓரளவுக்கு மனக்குழப்பம் ஏற்படும், தெளிவான சிந்தனையுடன் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினம், தனவரவை தரக்கூடிய தினமாக அமைகிறது. உங்கள் குழந்தைகளால் உங்களுடைய புகழ் ஓங்கும், பெருமிதம் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு ஆரோக்கியமான சூழலும் நிலவக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றி மறையலாம், எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக வெற்றுமேல் வெற்றி தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமைவதால் பல பிரச்சனைகளும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்.